வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதிங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சந்தோஷபுரத்தில் இருக்க ஒரு 2BHK ரீசேல் செமி ஃபர்னிஷ் அப்பார்ட்மெண்ட் தாங்க நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஃப்ளாட் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எவ்ரி ஒன் இயர் பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2BHK பட்ஜெட்டுக்குள்ளே வர ஃப்ளாட்டுங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்துட்டுருங்க. உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. இது சந்தோஷபுரம் ஜங்ஷனுங்க. இந்த ஜங்ஷன்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் தான் நம்ம அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. சந்தோஷபுரம் டு வேங்கவாசல் போகிற ரோடு. இது நம்மளுக்கு பஸ் போகிற ரோடு தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ போக போக இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் இந்த ரீசேல் 2BHK செமி ஃபர்னிஷ் அப்பார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் இந்த லொக்கேஷனில் லோ பட்ஜெட்டில் ஃப்ளாட் பார்த்துட்டுருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம ஃப்ளாட்டுக்கு வர லேண்ட்மார்க் இந்த காலேஜ், நியூ பிரின்ஸ் ஸ்ட்ரீட் பவானி காலேஜ். இந்த காலேஜுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் தாங்க நம்மளோட ஃப்ளாட் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. எங்கேயுமே நீங்கள் ரைட் லெஃப்ட் எடுத்தாவில் ஒரே ரோடு ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா நம்ம ஃப்ளாட் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. சந்தோஷபுரம் டு வேங்கவாசல் ரோடு வந்தீங்கன்னா இந்த காலேஜுக்கு ஆப்போசிட் இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நம்மளோட அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. என்னால் எந்த அளவுக்கு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. என்னோட முயற்சி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் ஆயிடுங்க. நம்ம ஃப்ளாட் கிட்ட வந்துட்டோம். இதாங்க நம்ம பார்க்க போகிற அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல தான் நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் சேலுக்கு வந்திருக்கு. ஃப்ளாட்டுக்கு முன்னாடி இருக்க ரோடு 30 ஃபீட் ரோடு தான். ஃப்ளாட்டுக்கு முன்னாடி செடி மரம்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நான் மதியம் டைமில் தாங்க எடுத்தேன். எடுக்கும்போது சுத்தமாக வெயில் தெரியல. ஃப்ளாட்டுக்கு முன்னாடி இருக்க ரோடு ஒரு டெட் அண்ட் ஸ்ட்ரீட் தாங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க பீப்புள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால டிரான்ஸ்பர்ஸஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்டில் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடு விற்று கொடுத்துருக்கோங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் வெஸ்ட் ஃபேசிங். நம்ம விற்று கொடுத்த வீட்டுக்கு மேலேயே தான் இப்போ நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். அந்த வீடு நம்ம சேனலில் ஐடி நம்பர் 003 சொல்லி போஸ்ட் பண்ணி சோல்ட் அவுட்டும் பண்ணி கொடுத்துருக்கோங்க. அந்த வீடு விற்றதுக்கு அப்புறம் கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டீங்க, இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்டில் வேறு ஏதாவது ஃப்ளாட் ரீசேல் ஃப்ளாட் சேலுக்கு வந்தால் கூட சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கான வீடியோ தாங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே எல்லா வீட்டுக்குமே கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாட்டில் அமினிட்டிஸ் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிசிடிவி இருக்குது, வாட்ச்மேன் ரூம் இருக்குது, 24x7 செக்யூரிட்டி வந்துடும், ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க, கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, ஷட்டில் கோர்ட் இருக்குது, ஜிம் இருக்குது. சந்தோஷபுரம் ஜங்ஷன்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் தாங்க இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்டில் மொத்தம் உங்களுக்கு 38 வீடு வந்துருங்க. ஃப்ளாட் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டீங்க, ராஜ்கீழ் பக்கம் சந்தோஷபுரம் மேடாவுக்கும் இந்த காரிடாரில் லோ பட்ஜெட் அப்பார்ட்மெண்ட் நான் பார்த்துட்ருக்கேன், ஏதாச்சும் ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு. இது கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகுங்க. ஃப்ளாட் பாருங்கள், ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்டில் போர்வெல் இருக்குது, செப்டி டேங்க் இருக்குது, சம்ப் இருக்குது, 3 ஃபேஸ் CB கனெக்ஷன் ஒரு ஒரு வீட்டுக்கு வந்துடும். காமன் ஏரியாவுக்கு தனி மீட்டர் வந்துருங்க. இதுதான் நம்மளோட கார் பார்க்கிங், 3BF1. நம்ம வீட்டு நம்பர் போட்டு மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு ஷட்டில் கோர்ட்டு. மார்னிங் அண்ட் ஈவினிங் விளையாடுவாங்க. கார் பார்க்கிங்கில் கார் XUV 300, இனோவா, நீங்கள் பெரிய காரே ஸ்டாப் பண்ணலாம். இது தாங்க ஜிம். இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்டில் வர ஜிம்மு மார்னிங் அண்ட் ஈவினிங் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. நம்மளுக்கு கொரியர் வந்தால் நம்ம ஃப்ளாட் நம்பர் போட்டு இந்த ஜிம்முக்கு ஆப்போசிட்டில் கொரியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். தோ ஸ்ட்ரைட்டாக தெரியுது பார்த்தீங்களா, இந்த வீடு நம்ம தாங்க விற்று கொடுத்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஆனால் தான் இந்த வீடு வாங்கியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தாங்க ஒரு வீடு சேலுக்கு வந்திருக்கு. இந்த ஃப்ளாட்டோட ஏஜ் 10 இயர்ஸ் ஓல்டு பில்டிங் வருங்க. பிரின்ஸ் காலேஜ்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 50 மீட்டர்ஸில் தாங்க இந்த ஃப்ளாட் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்டில் எவ்ரி ஒன் இயர் இன்னர் அண்ட் அவுட்ரு அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே பெயிண்ட் ஒர்க் பண்ணிடுறாங்க. ஃப்ளாட் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏரியாலாம் இப்போ உங்களுக்கு தாம்பரம் கார்பரேஷனோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நம்மளோட ஃப்ளாட் வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தாங்க இருக்குது. ஃப்ரண்ட்லேயே ஒரு கில் கேட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ளாட்டோட நம்பர் 3BF1. மெயின் கேட் ஓப்பன் பண்ணவுடனே தேக்கூரில் ஃபஸ்ட் குவாலிட்டி மெயின் டோர் வந்துருங்க. 2BHK செமி ஃபர்னிஷ்டு ஃப்ளாட்டுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. மெயின் டோர் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு ஹால் வந்துடுதுங்க. லிவிங் கம் டைனிங் வந்துடும். இந்த ஹாலோட சைஸ் 15x9 கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் சேலுக்கு இருக்கிறதுனால ரீசெண்ட்லி இப்போ தாங்க பெயிண்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் ஒர்க் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் 10 இயர்ஸ் ஓல்டுனால அப்போ காட்டும் போது ரெட் பிரிக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் அண்ட் ஆத்து மணல் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஹால்லையும் நம்மளுக்கு ஏசி பாயிண்ட் வந்துடும். ரெண்டு பெட்ரூம்லேயும் நம்மளுக்கு ஏசி பாயிண்ட் வந்துருங்க. லிவிங் கம் டைனிங் வந்துடும். டைனிங்கோட சைஸ் 8x10 கொடுத்துருக்காங்க. டைனிங்லேருந்தே நம்மளுக்கு ஒரு பால்கனி வந்துடுது. ஹாலில் வர விண்டோ வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. 2BHK செமி ஃபர்னிஷ்டு ஃப்ளாட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வெஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குது. ஃப்ளாட் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஹாலோட ஃபுல் வியூ பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஹாலாக தான் இருக்குது. 100% வாஸ்து கம்ப்ளீட் ஃப்ளாட் இந்த ஃப்ளாட் உங்களுக்கு வந்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சன் பார்த்துடலாங்க. கிச்சன் நம்மளுக்கு ஓப்பன் கிச்சனில் தான் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைஸ் 7x9 கொடுத்துருக்காங்க. கிச்சன் நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஒரு அலுமினியம் விண்டோ கொடுத்துருக்காங்க, வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. கிச்சன் நம்மளுக்கு மாடுலர் கிச்சன் தான். கிச்சன் மேடம் ஃபுல்லாகவே கிரானைட் ஃபினிஷிங்கில் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு சிங்க் கொடுத்துருக்காங்க.
கிச்சன் ரொம்ப நல்லா நீட் அண்ட் கிளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரீசேல் ஃப்ளாட் வாங்கும் போது ஃப்ளாட் வாங்கிட்டு நம்ம பெயிண்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்த ஒர்க் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, எல்லாமே இவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த ஃப்ளாட் நீங்கள் வாங்கினீங்கனா அப்படியே திங்ஸ் கொண்டு வந்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். இந்த ஃப்ளாட்டோட பில்டப் 776 யூடிஎஸ், 429 வருங்க. யூடிஎஸ் வேல்யூ நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. ஃப்ளாட்டோட ப்ரைஸ் ஓனர் சொல்கிறது 42 lakh, அதுலேருந்து ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாங்க. CMDA அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட், பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் 85% வரைக்கும் நீங்கள் லோன் போகலாம், ஆல் பேங்க் லோன் எலிஜிபிள். கிச்சன் மேடை இந்த வுட் ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாகவே கடப்பாக்கல் போட்டு கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். ஃப்ளாட் பார்க்கவே ஒரு நியூ ஃப்ளாட் மாதிரி இருக்குங்க, 2BHK காம்பாக்டான ஃப்ளாட்டு, ப்ரைஸ் 42 lakhs தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடு வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஹால்லே வர காமன் டாய்லெட்டுங்க, டாய்லெட்டோட டோர் வுட் டோரில் தான் கொடுத்துருக்காங்க, வால் டைல்ஸ் 10 feet வரைக்கும் ஒட்டியிருக்காங்க, வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க, டேப் பாயிண்ட், வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் வந்துடும், இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க, டாய்லெட்லேயே நம்மளுக்கு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் ஃபிட்டிங்ஸில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் பாருங்கள் நல்லா க்ளீனாக இருக்குது, ஒரு கரை கூட இல்லை, 10 years ஓல்டு பில்டிங் மாதிரியே தெரியல. எனக்கு தெரியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கல்ல நிறைய பேர் சந்தோஷ்புரம் இந்த காரிடாரில் லோ பட்ஜெட் ஃப்ளாட் பார்த்துட்டு, இது கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். டைனிங்லேருந்து வர பால்கனிங்க, பால்கனியோட டோர் வுட் டோரில் தான் கொடுத்துருக்காங்க, இந்த பால்கனியில் நம்மளுக்கு ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பால்கனி ஃபுல்லாகவே சேஃப்டி கிரில்ல கவர் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 38 வீடு கொண்ட அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்க, சந்தோஷ்புரம் ஜங்ஷன் மெயின் ரோட்லேருந்து 1 kilometer தான். சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஜிம்மு, ஷட்டில் ரோட்டு, ஃப்ளாட் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஹால், கிச்சன், டைனிங், பால்கனி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பெட்ரூம் பார்த்துடலாம், மாஸ்டர் பெட்ரூம். பெட்ரூமோட டோர் வுட் டோரில் தான் கொடுத்துருக்காங்க, இந்த பெட்ரூமோட சைஸ் 11x9 கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் லாஃப்ட் செல்ஃப் எல்லாமே வுட்டில் கவர் பண்ணியிருக்காங்க, செல்ஃப் இருக்க இடத்துல சேஃப்டி லாக்கர், மணி, கோல்டு வைக்கிற மாதிரி இந்த ஓனர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீடு நம்ம வாங்கும் போது அந்த கீ நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இந்த செல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் அந்த சேஃப்டி லாக்கர் இருக்குது. லாஃப்ட்டில் உங்களுக்கு இன்வெர்டர் பாயிண்ட் வந்துடும். இந்த பெட்ரூமில் ஒரு அலுமினியம் விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம்னால கிங் சைஸ் காட் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பெட்ரூமில் பிங்க் வித் சாண்டல் கலரில் பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும், பாத்ரூமோட டோர் வுட் டோரில் தான் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் 10 feet வரைக்கும் ஒட்டியிருக்காங்க, வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க, டேப் பாயிண்ட், வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான் வரும். ஃப்ளாட் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, 10 years ஓல்டு ப்ராப்பர்ட்டி மாதிரியே தெரில. ஃப்ளாட்டு சேலுக்காக ஃப்ளாட் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி பெயிண்ட் ஒர்க் பண்ணி பக்கா ஃபினிஷிங்கில் வச்சுருக்காங்க. இந்த ஃப்ளாட் நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்படியே திங்ஸ் கொண்டு வந்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். இது நம்மளோட செகண்ட் பெட்ரூம், பெட்ரூமோட டோர் வுட் டோரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 10x9 கொடுத்துருக்காங்க, ஒரு அலுமினியம் விண்டோ வந்தது, லாஃப்ட் செல்ஃப் எல்லாமே வுட்டில் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் எல்லோ வித் சாண்டல் கலரில் பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் ஃப்ளாட் பார்த்துட்ருக்கீங்க, சந்தோஷபுரம் மெயின் ரோட்லேருந்து 1 kilometer தான். ஃப்ளாட்டோட பில்டப் 776, யூடிஎஸ், 429, ஃப்ளாட்டோட ப்ரைஸ் 42 lakhs, அதுலேருந்தும் ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாங்க. வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, ஃப்ளாட் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த ஃப்ளாட்டை நீங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருங்க. தேங்க்யூ ஃபார் ABM ஹோம்ஸ்.